கையில் தாண்டு இதுவரைக்கும் எங்களுக்கு தட உத்தரவு என்னுடைய கையில் தரவில்லை. பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரையான மூன்று நாள் தொடர் போராட்ட பேரணி இன்று மூன்றாம் தேதி காலை போலீசாரின் தடைகளை தாண்டி அம்பாறை பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கில் இடம்பெறும் பௌத்தமயமாக்கல் தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கண்டித்து ஜெனீவா மனிதுரிமைகள் சபையின் கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கும் நிலையில்தான் தமிழ் மக்கள் பூர்வீக நிலங்கள் உட்பட இலங்கை முழுவதும் திட்டமிட்டு நடத்தப்படும் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவைக்கு வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் பல்சமய ஒன்றியங்கள் இணைந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த கோரியும் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுது. சமகாலத்திலே மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாவாக உயர்த்த கோரியும் முஸ்லிம் மக்களினுடைய மத நம்பிக்கைகளை மதிக்க கோரியும் தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. குத்துவியில் தாண்டு இதுவரைக்கும் எங்களுக்கு தட உத்தரவு என்னுடைய கையில் தரவில்லை. தட உத்தரவு இருக்கன்னு சொல்லி பொய்யை சொல்லி எங்களை ஏமாத்த முயற்சிருக்கிறார். ஒருவர் நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்த இடம் திருக்கோவிலுக்கு நீங்க எல்லாம் வர வேண்டும். அனைவரும் இன்றைக்கு 1-2 எவ்வளவுதான் நடைமுறையாக இருந்தாலும் இந்த போராட்டம் அடக்குமுறை இருந்தாலும் அடித்து நிறுத்தினாலும் நாங்கள் தொடர்ச்சியாக பொலிகண்டி வரைக்கும் போயே ஆவோம். ஆகினாலே அனைத்து உறவுகளும் தயார் செய்து வந்த எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது திருக்கோயிலுக்கு நாங்கள் போகிறோம். திருக்கோயிலுக்கு குறிப்பாக இந்த பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரையான மூன்று நாள் தொடர் போராட்டம் சில பகுதிகளிலே வீதி தடைகள் அமைத்து அவற்றை கடக்கும் போராட்டக்காரர்களில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டோர் உள்ளனரா என்பது தொடர்பிலும் போலீசார் சோதனை செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீதவான் எல்லுக்குட்பட்ட பிரதான வீதியில் எதிர்வரும் 2021 1-3 தொடக்கம் 2021 2-6 வரை உட்பட்ட காலப்பகுதியில் பொத்துவிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் நடத்தப்பட இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கான பாத யாத்திரையும் வாகன பேரணியும் நிறுத்துமாறு கோரி 24-2021 வழக்கின் மூலம் கல்முனை தலைமை பொலிஸ் நிலைய பொறுப்பாதி மந்திர அறிக்கை செய்து இது தொடர்பான வாய்மூலம் தரப்பான முன்வைத்துள்ளது. போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட டிஆர்கியின் மட்டும் வாய்மூல சமர்ப்பணம் என்பவற்றை ஆராய்ந்த பின்னர் COVID-19 மிக வேகமாக பரவக்கூடிய காலகட்டத்தில் மேற்கொண்டிருந்தது சுவாதாரத்தையும் சங்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதனால் பொதுமக்களின் உயிர் சுகாதாரம் அல்லது பாதுகாப்பை பார்ப்பது என்பதனாலும் வகையிலான நடவடிக்கைகள் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருக்குமாறு மேற்படி நபர்களுக்கு 1999 15 இலக்க சுற்றுவில் நடைமுறை சட்டத்தில் தேவை. Thank you very much. That's much more respectable. We want to know that the people are not there. I'm a member of parliament. Right? I'm a member of parliament. You have to respect people. Okay? Bangla. You are going to go to the party. Double signal. Okay. That's why I'm going to drive over the car.
வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிக குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை மையப்படுத்தி இருக்கிறது. போராட்டம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் செல்ல வேண்டாம் என்றும் இவற்றை
அதேபோலதான் இவற்றினுடைய உத்தேச நேர அட்டவணையும் இப்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டம் நாளை நாளை பொறுத்தவர்களே நான்காம் திகதி வடக்கு மாகாணத்தை வந்தடைய இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. 4 மணியளவிலே கொக்குழாயிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த புறப்படக்கூடிய இந்த அணியினர் 4:30 மணியளவிலே நாயாறு பகுதியில் கிழக்கு பவனியை சந்திப்பார்கள். குறிப்பாக 5:30 மணிக்கு முல்லைத்தீவு நகரத்தை வந்தடைவார்கள். 5ஆம் தேதி காலை நாளை மறுதினம் காலை முல்லைத்தீவிலிருந்து புறப்படுவார்கள். காலை 6 மணிக்கு 7 மணிக்கு வெற்றாப்பளை, 8 மணிக்கு முள்ளியவளை, 9 மணிக்கு ஒட்டி சுட்டான், 10 மணி நெடுங்கேணி, 11 மணி புளியங்குளம், 12 மணிக்கு வவுனியா நகரத்தை சென்றடைவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம் 2 மணிக்கு செட்டிக்குளம், அதேபோல 3 மணிக்கு மடு வீதி, 4 மணிக்கு முருங்கன், 6 மணி மாலை அளவிலே மன்னாரை சென்றடைவார்கள். இது 5ஆம் தேதிக்குரிய கால அட்டவணை. 6ஆம் தேதியை பொறுத்தவரையில் 6ஆம் தேதி காலை மன்னாரிலிருந்து வெள்ளாங்குளத்தை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பார்கள். 7 மணிக்கு வெள்ளாங்குளம், 7:30 மணிக்கு துணுக்காயை சென்றடைவார்கள். 8 மணியளவிலே மாங்குளத்துக்கும், 9 மணியளவிலே முருகண்டி, 10 மணிக்கு கிளிநொச்சியை வந்தடைவார்கள். 11 மணிக்கு பரந்தன், 12 மணிக்கு பழைய அடைந்து கொள்ளும் அவர்கள். 1 மணியளவிலே சாவகச்சேரியை வந்தடைவார்கள். 2 மணிக்கு யாழ்ப்பாணம், 3 மணிக்கு நெல்லியடி, 4 மணிக்கு திட்டமிடப்பட்டவாறு பொலிகண்டியை சென்றடைவார்கள் என்று சொல்லி உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேர அட்டவணை என்பது இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நேர அட்டவணை வெளியிடப்படக்கூடிய ஒரு நேரத்திலே ஸ்ரீலங்காவின் நிறப்படி மாலை மதியத்தை தாண்டிடக்கூடிய இப்போது மிக முக்கியமான நீதிமன்ற தீர்ப்பொன்றும் வெளியாகி இருக்கிறது. பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டம் ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குள் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகளை நடத்த போலீசார் தடை உத்தரவு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசார் இணைந்து தாக்கல் செய்ய விண்ணப்பத்துக்கு இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனராஜா, யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன், சட்டத்தரணி சுகாஸ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணோவன், வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள், வேலன் சுவாமிகள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதி உள்ளிட்டோருக்கு இந்த தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனுடைய அடிப்படையிலே பொது தொல்லையை ஏற்படுத்தல், COVID-19 சுகாதார நடைமுறைகளை மீறுதல் உள்ளிட்ட சட்ட ஏற்பாடுகளின் கீழ்தான் இந்த விண்ணப்பங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசாரால் தனித்தனியே மன்றிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிகளிலே இவர்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள். இதன் அடிப்படையில் இவற்றுக்கு 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திட்டமிடப்பட்டபடி சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தை வந்தடையக்கூடிய இந்த பயணம் என்பது இதன் மூலமாக விதமான நிலைகளை மாற்றமடையப் போகிறது என்பதும் மிக குறிப்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்று.